நான் உங்களுக்கு நடைமுறையாக சில ஆலோசனைகளை சொல்லும்படியாக விரும்புகிறேன். அதாவது கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பியர் நிருபத்திலே அதை எழுதியிருக்கிறார். 2:5 அது சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. சிந்தை என்பது இருதயத்திலே உண்டாகிறது. சிந்தை எங்கே உண்டாகிறது? வெளியில் தெரியாது. இவங்க என்ன சிந்தையோடு இருக்கிறாங்கன்றது, நான் என்ன சிந்தித்துட்டு இருக்கிறேன், என்னுடைய சிந்தை என்ன என்பது உங்களுக்கு தெரியாது, உங்களுடைய சிந்தை எனக்கும் தெரியாது. அப்படி தானே? அந்த சிந்தை இருதயத்திலேயே உண்டாகிறது. இருதயத்திலே அது ஏற்படுகிறது காரியம், சிந்தை. அப்போ பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவில் என்ன சிந்தை இருந்ததோ அதே அந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்று அவர் கூறுகிறார். ஏனென்றால் கிறிஸ்துவை போல நாம் காணப்பட வேண்டும், இயேசு போல காணப்பட வேண்டும். பாருங்கள், வெளியில் நல்லா அன்பாக பேசுவாங்க, அன்பாக பழகிக்குவாங்க, ஆனால் இருதயத்துக்குள்ளே என்ன இருக்கும்? கசப்பு, கோபம், வைராக்கியம் இதெல்லாம் நிறைஞ்சிருக்கும். வெளியில் பார்க்கும்போது என்ன, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுக்கோம். ஏய், உள்ள என்ன சொல்லும், இவளா இவக்கிட்ட பேசணுமா அப்படின்னு இருதயத்தில் ஒரு எண்ணம். இல்லை இப்படியெல்லாம் வருகிறது உண்டு இல்லையா மனுஷ வாழ்க்கையில்? வருதா வரலையா? கண்டிப்பாக வரும், இல்லைன்னு சொல்லாதுங்க, நான் நம்பவே மாட்டேன், உண்டு. ஆனால் இதையெல்லாம் விட்டுவிட வேண்டும். அதை தான் வேத வசனம் நமக்கு எச்சரிக்கிறது. அவர் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவில் என்ன சிந்தை இருந்ததோ அந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. இருக்கணும், அது ஒரு கட்டளை. அவர் கட்டளையாக கூறுகிறார். அப்படியானால் இயேசு இந்த பூமியில் இருந்த நாட்களில் தன்னோடு இருக்கும்படியாக 12 சீஷர்களை தெரிந்து கொண்டார் இல்லையா? 12 பேரும் 12 விதமாக இருந்தாங்க. அப்படிதானே? பேதுரு அப்போஸ்தலன் துடுக்கம் முன்ன முன்ன போய் பேசுகிறவராக இருந்தார். யோவான் அப்போஸ்தலன் வந்து ரொம்ப அன்புள்ளவர். அவர் இயேசுவை அப்படியே மார்பில் சாய்ந்து கிட அவர் முற்படுவார், பக்கத்தில் போய் இருக்கணும்னு விரும்புவார். யூதாஸுக்கு என்ன, ரொம்ப பண ஆசை. அவன் பணப்பையன் வச்சுருந்தான் பார்த்தீங்களா? ஆனாலும் அவனுக்கு நிறைய பண ஆசை அவனுக்கு உள்ளத்தில் இருந்துச்சு. கடைசியில் அவரையே காட்டி கொடுத்து கொல்றதுக்கெல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டான் அவன். இப்படி 12 பேரும் 12 குணமுள்ளவர்களாக இருந்தார்கள். என்றாலும் இயேசு அவர்களை தன்னோடு வைத்து கொண்டார். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ உங்கள் வீட்டில் கொஞ்சம் போய் பாருங்கள், உங்கள் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் நுழைஞ்சி உள்ளே போய் பாருங்கள். நீங்கள் யாரோட வாழ்கிறீர்கள், எத்தனை பேரோடு வாழ்கிறீர்கள், உங்கள் கணவன், உங்கள் பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் யோசித்து பார்க்குறீங்களா? அவர் விடுவிடுன்னு பேசுகிறவராக இருப்பார், கோபக்காரராக இருப்பார். அப்போ கொஞ்சம் கோபப்படுவார். கோபத்தை விட்டுட்டு கொஞ்சம் நேரத்தில் அவர் என்னதாயிருவார், தானே சாந்தி ஆயிடுவார். அதை விடாமல் அதுக்கு இல்லாமல் பக்கத்தில் போய் என்னென்ன என்ன பண்ணிகிட்டு இருப்போம், இருப்பீங்க. அதுதான் சொல்கிறேன், அவர் ஒரு வார்த்தை சொல்கிறதுக்குள்ளே 10 வார்த்தை மர மர மட மடன்னு சொல்லி முடிச்சிருவீங்க. அங்கே பெரிய கலகம் உண்டாகிடும், குழப்பம் உண்டாகிடும். நீங்கள் கொஞ்சம் அமைந்தெல்லாம் இருந்தீங்கன்னா, பொறுமையாக இருந்தீங்கன்னா, அந்த குழப்பம் வர்றதுக்கு எதுவும் இல்லாமல் போயிடும். அவர் பிறகு சாந்தி ஆன பிறகு மெதுவாக வந்து, நீங்கள் அந்த நேரம் இதை பேசுனீங்க இல்லையா, நான் இப்படியாக்கும் விஷயம் அப்படின்றத நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவர் புரிஞ்சுக்குவார். அவருடைய குணத்தை அறிந்து நீங்கள் நடந்து கொள்ள பழக வேண்டும். இல்லாவிட்டால் கலகம், குழப்பம், சண்டை, சச்சரவு எல்லாம் குடும்பத்துக்குள்ளே வரும். அப்புறம் ஆக்கின சாப்பாடை சாப்பிட்றதில்ல, பிள்ளைகள் ஒரு பக்கம் போவாங்க, பிள்ளைகளும் இதை பார்த்துக்கிட்டு வேதனையோடு இருப்பாங்க. குடும்பத்துக்குள்ளே ஒரு பெரிய கலகம் உண்டாகிவிடும். இது கிறிஸ்தேசுவில் இருந்த சிந்தையா? உங்களோட உள்ளம் சிந்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நான் அதை கீழே உள்ள வசனங்கள் அதுக்கு முன்னால் உள்ள வசனங்களை நான் அதை கொஞ்சம் படிக்கிறேன், அதை பாருங்கள். 3 வசனம், ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல்
மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ணக்கடவீர்கள். ஒன்றையும் எதனால் செய்யக்கூடாது, வாது சண்டை குழப்பத்தை வச்சுட்டு ஒரு கோபத்தோட எரிச்சலோட ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. இன்னைக்கு சமையல் செய்ய போகிறீங்களா, பொறுமையாக போய் அமைதலாக போய் சந்தோஷமாக போய் செய்யுங்க. அடுப்படியில் காலையில் போனதும் அந்த சமையல் அறைக்குள்ளே போய் ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு ஒருவேளை சரீரத்தில் பலவீனம் இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம், உங்கள் கணவன் அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கான், தெரியாமல் இருக்கலாம். முந்தின நாள் ராத்திரி காய்ச்சலோடு படுத்திருப்பீங்க, ஆனால் நீங்கள் தான் போய் அடுப்பு பற்ற வச்சு காப்பி போட்டு அவருக்கு கொண்டு கொடுக்கணும் இல்லையா? அப்படி தானே அவர் உங்களுக்கு போட்டு கொண்டு கொடுப்பாரா? என்ன வலியாக இருந்தாலும் என்ன காய்ச்சலாக இருந்தாலும் நீங்கள் தான் செய்யணும். அதை அறிஞ்சிருக்கீங்க இல்லையா? அதை எப்படி செய்ய வேண்டும் என்றால் கர்த்தருடைய உதவியை நாட வேண்டும். கர்த்தரிடத்தில் உங்கள் நிலைமையை அப்படியே சொல்லிடுங்க. அவர் ஒருவேளை புரிஞ்சிக்கலாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார், உங்களுடைய நிலைமையெல்லாம் அறிந்திருக்கிறார். ஆகையினாலே முதல் க்ஷணம், முதல் காரியமாக அவரை அழைத்து கொள்ள வேண்டும். உங்கள் சமையல் அறையில் அவரை அழைத்து அவரோடு இணைந்து செய்வீர்களானால் அது லகுவாக இருக்கும், ஈஸியாக முடிஞ்சிடும், சீக்கிரமாக முடிஞ்சிடும். வேலைப்படவும் உங்களை வந்து அமிழ்த்த முடியாது. எப்போதும் ஒன்று போல் இருக்காது. சில நேரம் நமக்கும் டென்ஷன் உண்டாகும், கோபம் உண்டாகும், இத்தனை வேலையும் நானாக செய்யணும் அப்படின்ற எரிச்சல் உண்டாகும். அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமை, சில பெருமை, நான் செய்தால் தான் இது நல்லாயிருக்கும், நாம் பண்ணினா தான் நல்லாயிருக்கும், இவளுக்கா ஒன்றும் தெரியாது, இவனுக்கா ஒன்றும் தெரியாது, அப்படியெல்லாம் அவங்கள அற்பமாக நினைத்து ஒரு பெருமை எண்ணத்தோடு நம்ம எந்த காரியத்தையும் செய்யவே கூடாது. உங்கள் வீடு தான், உங்கள் பிள்ளைங்க தான், உங்கள் கணவன் தான், ஆனால் உங்களுக்குள்ளே பெருமை இருக்கக்கூடாது. நான் அவரை விட நல்லா பேசுவேன், நான் அவரை விட நல்லா ஜெபம் பண்ணுவேன், அவரை விட நல்லா ஊழியம் செய்வேன், இப்படிப்பட்ட எண்ணங்கள் கூட உங்களோட இருதயத்தில் வரவே கூடாது. ஒருவேளை உங்களுக்கு கிருபைகள் இருக்கலாம், தாளந்துகளை கத்தர் தரலாம். அதை மனத்தாழ்மையினால், அடுத்த வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கீழே உள்ளது, மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ணக்கடவீர்கள். மனத்தாழ்மையை தரித்து கொள்ள வேண்டும். மனத்தாழ்மை, மனதில் ஒரு தாழ்மை உங்களுக்கு எப்போது இருந்து கொண்டிருக்க வேண்டும். இதை பெண்களாகிய நாம் நன்றாக கவனிக்க வேண்டும். நமக்கு பெருமையான பேச்சு வந்து விடுகிறது, பெருமையான எண்ணங்கள் வந்து விடுகிறது. கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருந்ததுன்னா நான் அப்படின்னு தலையை நிமிந்து நடக்கிறோம் இல்லையா? இதெல்லாம் செய்யக்கூடாது. தலையை கொஞ்சம் கவிழ்த்து தாழ்மையோடு நடந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. மனத்தாழ்மை எப்போதும் இருதயத்தில் இருந்து கொண்டிருக்க வேண்டும். இந்த முந்தி சொன்ன காரியங்களுக்கு கிறிஸ்தேசுவில் இருந்த சிந்தை வருவதற்கு அஸ்திபாரமாக இருப்பது முதல்ல மனத்தாழ்மை. மனத்தாழ்மையாக இராவிட்டால் நீங்கள் கிறிஸ்தேசுவில் இருந்த சிந்தையே உடையவர்களாக இருக்க முடியாது. திட்டமான காரியம், தாழ்மையை தரித்து கொள்ளுங்கள். ஒரு எண்ணம், ஒருவேளை பெருமையான ஒரு எண்ணம், பெருமையான பேச்சு, பெருமையான சிந்தை எது வந்திருந்தாலும் உடனே ஆண்டவரிடத்தில் சமூகத்தில் போய் நீங்கள் அழுது செபித்து அதை சுத்திகரிக்கப்பட்டு கொள்ள வேண்டும், சுத்தமாகி கொள்ள வேண்டும், தாழ்மையை தரித்து கொள்ள வேண்டும். அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையாக எண்ணக்கடவீர்கள். இது ரொம்ப முக்கியமான காரியம். நான் தான் என்னை போல் யார் அப்படின்னு நினைக்கக்கூடாது. தங்களிலும் மற்றவர்களை எப்படி எண்ண வேண்டும், மேன்மையாக எண்ண வேண்டும். இந்த குணம் ஒரு அருமையான குணம். தங்களை விட மற்றவர்களை மேன்மையாக நினைக்கிற குணம் உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் எப்போதும் இருக்கட்டும். அற்பமாய் நினைக்கக்கூடாது. ஒருவேளை உங்களுக்கு அவங்கள விட சில காரியங்களில் மேன்மை இருக்கலாம், இல்லை என்று நான் சொல்லவில்லை. மற்றவர்களை நீங்கள் பார்க்கும்போது, உள்ள ஒரு குடும்பத்தில் நீங்கள் பார்க்கும்போது மேன்மையான சில காரியங்கள் இருக்கலாம். என்றாலும் நீங்கள் உங்களை தாழ்த்தியே ஆக வேண்டும். அப்போது கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், கர்த்தர் உங்களை உன்னத ஸ்தானங்களை கொண்டு வந்து நிறுத்துவார். நீங்களா மேன்மைப்படக்கூடாது, நீங்களா அந்த காரியங்களை பெருமையாக எண்ணக்கூடாது, மற்றவர்களை அற்பமாய் நினைக்கக்கூடாது. மற்றவர்களை தங்களிலும் எப்படி எண்ண வேண்டும், மேன்மையாக எண்ண வேண்டும், மேன்மையாக வைத்து கொள்ள வேண்டும். ஒருபோது நீங்கள் உங்கள் கணவனை அற்பமாக நினைக்கவோ
அதாவது அசட்டை பண்ணவும் செய்யவே கூடாது. உங்கள் பிள்ளைங்களையும் அப்படியே நீங்கள் பழக்க வேண்டும். ரெண்டு பிள்ளைகள் இருந்தால், மூன்று பிள்ளைகள் இருந்தால், நான்கு பிள்ளைகள் இருந்தால், மற்ற பிள்ளைகளை ஒரு பிள்ளை நல்லா படிக்கிற பிள்ளையாக இருக்கலாம், இது உண்மைதான், நல்லா படிக்கும். ஒரு பையன் கொஞ்சம் படிக்க மாட்டான், அதனால் அவன் முன்னாடி இவனை வச்சே பேசி பேசி அவனை மட்டம் தட்டக்கூடாது, அவனை அற்பமாக எண்ணிக்கையில் வச்சிடக்கூடாது. அவனை கத்த ஒருவேளை படிக்காமல் இருந்தாலும் படித்தவனை விட மேன்மையாக கொண்டு வந்து நிறுத்துவார். ஹல்லேலூயா. இப்படி தான் கர்த்தருடைய செயல். ஆகையினாலே நீங்கள் இந்த காரியத்தில் உங்கள் பிள்ளைகளை பழக்குவிப்பதிலும் கூட கவனமாக இருக்க வேண்டும். அந்த பிள்ளைகளை அற்பமாய் பேசுவது, நீங்களும் பேசக்கூடாது. அந்த பிள்ளைய அதை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி விடுங்க. படிக்காத பிள்ளைய கொஞ்சம் நீ படிப்பா, அவனை போல படி, அவன் நல்லா படிக்கிறான் பார்த்தியா, நீயும் படி, படித்தாதான் உனக்கு நல்லது அப்படின்னு கொஞ்சம் நல்ல வார்த்தைகளை சொல்லுங்கள். அவன் மனமடிவு ஆகிறதுக்கு, அவன் இன்னும் சோர்ந்து போகிறதுக்கு ஏதுவாக வார்த்தைகளை நீங்கள் பேசாதீர்கள். அது அந்த பிள்ளைக்கு கஷ்டமாக இருக்கும். அப்புறம் படிக்கிற பிள்ளையும் ரொம்ப மேன்மையாக சொல்லாதுங்க, இன்னும் நல்லா படி, கர்த்தர் தான் உனக்கு இந்த கிருபையை தருகிறார், கர்த்தரிடத்தில் இன்னும் கேள், கர்த்தர் இன்னும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று அந்த பிள்ளையும் கர்த்தரையே பற்றி கொள்ளும்படி நீங்கள் பழக்க வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்த வசன வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா, அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், எல்லாம் முக்கியம்தான். இதில் பாருங்கள், தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. அப்போ பிறர் ஒருவர் அவங்களுக்கு ஒன்று ஒரு தேவை இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு, நம்ம பக்கத்தில் தான் சர்ச்சில் உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு ஒரு தேவைன்னு தெரியுது, அவங்களுக்கு ஏதோ ஒரு ட்ரெஸ்லையோ அல்லது பைபிளா அல்லது பாட்டு புஸ்தகமா அல்லது வேறு ஏதாவது தேவை என்று நீங்கள் தெரிந்தால் அவர்களுக்கு ஒரு உதவி செய்வீர்களானால் அது மிகுந்த நன்மையாக இருக்கும். நமக்காக எல்லாம் எனக்குன்னு வைத்து கொள்ளாமல் பிறருக்கும் கொடுக்கிற பழக்கம் நமக்கு இருக்க வேண்டும். பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக, அதை கவனிக்க வேண்டும். இவங்க எப்படி வர்றாங்க, இவங்க ஒரே ட்ரெஸ்ஸில் வர்றாங்களே, அவங்களுக்கு சாரி இல்லையோ, அல்ல இந்த பிள்ளை ஒரே கொஞ்சம் கிழிஞ்ச துணியை போட்டுட்டு வர்றானே, இந்த பையன் அவனுக்கு ஒரு நம்ம பையனுக்கு வாங்கின ஒரு ட்ரெஸ்ஸில் புது ட்ரெஸ்ஸை கொடுக்கலாமே அப்படின்னெல்லாம் ஒரு எண்ணம் நமக்கு உண்டாக வேண்டும். அது உங்களுக்கு நலமாக இருக்கும். பிறனுக்கானவைகளே நோக்குங்கள், அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இந்த ட்ரெஸ்ஸும் சில நேரம் சாப்பாடு இல்லாமல் இருப்பாங்க, பசியோடு இருப்பாங்க, அவங்களையும் கொஞ்சம் கவனிக்க வேண்டும். நேரத்தில் பசியாக இருக்காங்களே, என்ன விஷயம் அப்படின்னு அவங்கள்ட்ட விசாரிப்பீர்களானால் அவர்கள் சில காரியங்களை உங்களுக்கு சொல்லக்கூடும். ஆனால் எல்லாரும் சொல்ல மாட்டாங்க, என்றாலும் சொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் ஏதாகிலும் உதவி செய்ய முடியுமானால் செய்தால் அது மிகுந்த நலமாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த வேலை செய்கிற காரியத்தில் கூட எல்லாரும் என்ன செய்யணும், மற்றவர்களை மேன்மையாக எண்ணி, சிலர் கொஞ்சம் பலவீனமாக இருப்பாங்க அவங்களுக்கு செய்ய முடியாது, சிலர் நல்லா பிரிஸ்கா நல்லா வேகமாக எல்லா வேலைகளையும் செய்திருவாங்க. அதனால் மெதுவாக செய்கிறவங்கள பார்த்து அசட்டையாக நினைக்கக்கூடாது, அற்பமாக நினைக்கக்கூடாது. அவங்களையும் கொஞ்சம் தாங்கி கொள்ள வேண்டும், அவர்களையும் அணைத்து கொள்ள வேண்டும். தனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. அவனுக்கு ஒரு எளிய வேலை, சின்ன வேலையை கொடுக்கலாம் அந்த முடியாத ஒரு ஆளுக்கு, அது மெதுவாக செய்கிறவங்களுக்கு ஒரு சின்ன வேலையை கொடுத்துட்டு நல்ல வேகமாக செய்கிறவங்களுக்கு ஒரு நல்ல அதிகமான வேலைகளை நீங்கள் கொடுக்கலாம். இதில் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பீர்களானால் கிறிஸ்தேசுவில் இருந்த சிந்தை நம்மளே இருக்கு. இதெல்லாம் எதற்காக இந்த காரியங்களையெல்லாம் நான் சொல்லுகிறேன், கிறிஸ்தேசுவில் இருந்த சிந்தை நம்மளிலும் இருக்க வேண்டும். ஆமென். அடுத்தது அதில் தான் அப்புறம் இத்தனை காரியங்களையும் சொல்லிவிட்டு தான் சொல்லுகிறார், அவனவன் தனக்கான. ரெண்டாவது வசனத்திலேருந்து ஒரு முறை கூட படிக்கிறேன், கவனியுங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ணக்கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் செய்த காரியத்தை கீழே பின்னால் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது கீழ் வசனங்களில், நீங்கள் வீட்டில் போய் அமைதலாக உட்கார்ந்து படித்து பாருங்கள். அவர் தேவனுக்கு சமபமாக இருந்தார், தேவனுடைய ரூபமாக இருந்தார், தேவனுக்கு ஒப்பானவர்,
அதையெல்லாம் விட்டு விட்டு தான் அந்த பூமிக்கு வந்தார். ஒரு மனித மனுஷனாக, அற்பமான ஒரு மனுஷனை போல இந்த பூமியில நம்மை ரட்சிக்கும்படியாக வந்தார். ஆகையினாலே கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை நம்மள எப்போதும் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நீ ரெண்டாவது வசனத்தையும் கொஞ்சம் சொல்லும்படியாக விரும்புகிறேன். நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் ஒத்துழைப்பீர்களானால் ஊழியக்காருடைய இருதயம் சந்தோஷப்படும். அல்லேலூயா. சபையில் இப்படி அன்பு, அது பாருங்கள் ரெண்டாவது வசனம், ஏக சிந்தை. கிறிஸ்தேசுவில் இருந்த சிந்தை தான் ஏக சிந்தை, நம்முடைய இருதயத்திலும் இருக்க வேண்டும் ஏக சிந்தை. அப்புறம் ஏக அன்பு. அன்பு எல்லாவற்றுக்கும் பிரதானமானது அன்பு. இசைந்த ஆத்துமாக்களா, இசை சிலர் பாருங்க, இந்த கூட்டத்தில் அவள் இருக்கா, அந்த கூட்டத்தில் நான் போக மாட்டேன், இந்த கூட்டத்தில் நான் இருக்கா, அவளை பிடிக்காது, அந்த கூட்டத்துக்கு போக மாட்டேன், இந்த கூட்டத்தில் அவள் உட்காந்துருக்கா, அங்கே போய் சேர்ந்து உட்காந்து சாப்பிட மாட்டேன். இப்படியெல்லாம் எண்ணம் உங்களுக்கு இருக்கிறதா? இசைந்த ஆத்துமாக்களை இசைவாக இருக்கணும், இசைந்து இருக்கணும். இதுக்கு அன்பு ஊற்றப்படும். நான் முதல்ல சொன்னது போல் மனத்தாழ்மை. உங்களுக்கு ஒரு கிருபை இருக்கலாம், அவங்களுக்கு ஒருத்தருங்க அதான் சொன்ன போல் கோபமாக பேசுவாங்க, விடுவிடுன்னு பேசிடுவாங்க, சட்டுன்னு பேசிடுவாங்க, பேச்சு உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அதனால் அவங்கள கூட சேரக்கூடாதா, அவங்க பக்கத்தில் போகக்கூடாதா, அவங்க கூட பேசக்கூடாதா? அவங்க குணம் அது, அவங்களும் அதை நாளடைவில் சரிப்பட்டு கொள்ளுவார்கள். உங்கள் அன்பை காட்டும்போது அவர்கள்ட்ட அந்த குணம் தானே மாறிவிடும். அன்புள்ளவர்களாக இருங்கள், அன்பு பிரதானமானது. இதையெல்லாம் செய்யும் ஏக சிந்தை ஏக அன்பு. இசைந்தா இசைந்திருக்கணும், இசைந்திருக்கணும். ஆசிரிப்பு கூடாரத்தில் இந்த பலகை பாருங்கள், ஒன்றோடு ஒன்று இசைந்திருக்கு. ஓ, என்ன பலகை என்ன பலகைன்னு தெரியாது, இசைந்து ஒன்றோடு ஒன்று மேலே பொன்னினால் புதியப்பட்டு அது ஒரே இசைவாக இது இருக்கும். பரிசுத்தமாக அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இருக்கிற பலகைகள். உங்களுக்கு எப்படி இப்படி சொன்னால் புரியுதோ என்னமோ தெரியல, கத்திற்கு சித்தமானால் ஒரு நாள் நான் அதை சொல்லும்படியாக விரும்புகிறேன். அப்படி எல்லாம் இசைந்ததாக இருந்தது. அதுக்குள்ளே தான் பரிசுத்தாவியானவர் வாசம் பண்ணுகிறார், தேவன் மகிமையாய் வந்து இறங்குகிறார், கத்தருடைய மகிமை அந்த ஸ்தலத்துக்குள்ளே வாசமாக இருக்கிறது. நான் தான் பெருசாக நான் எப்படி ஒதுங்கிக்குவேன், என்ன என்ன எனக்கு யாரோடையும் சேர்ந்து இருந்தால் பிடிக்க முடியாது, பிடிக்காது அப்படி இப்படின்னு ஒதுங்கி இருந்தால் ஆவியானுடைய கிரியை உங்களிடத்தில் நடக்க முடியாது. உங்கள் குடும்பத்துக்குள்ளே அப்படியானா அப்படித்தான், அவர் இப்போ இருக்கிறார், நான் அங்கே போய் உட்காந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்னு தனியாக போய் உட்காந்து சாப்பிட்றது, இதெல்லாம் வச்சுக்காதுங்க. சேர்ந்து குடும்பமாக உட்காந்து டேபிளில் உட்காந்து, டேபிளோ எங்கே எந்த இடத்துல ஆனாலும் சரி, ஏன்னா சேர்ந்து சாப்பிடுங்க, அங்கே ஒரு அன்பு வரும், ஆவியான கிரியை நடக்கும், தேவ மகிமை அங்கே இறங்கும். இதில் எல்லாம் நாம் கவனமாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபை உங்களிலே மேன்மையாய் விளங்குவதாக. ஹல்லேலூயா. கிறிஸ்து, அதுக்கு மொத்தமாக அது கீவேர்டு, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அது ரெண்டாம் வசனத்திலிருந்து நாலாம் வசனத்து வரைக்கும் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை குறித்து தெளிவாக பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். கடைசியில் தான் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுது. சிந்தை வெளியே ஒன்றும் தெரியாது, எங்கே இருக்கும் சிந்தை? உள்ளத்தில் தான் தெரியும். வெளியெல்லாம் நல்லா வெள்ளை சேலை கட்டி நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்லா அழகாக தான் வந்து உட்கார்ந்துட்டுருக்குறோம், ஆனால் இருதயம் எப்படி இருக்கிறது என்று தேவன் அறிகிறார். கர்த்தர் உள்ளத்தின் அந்தரங்கங்களை அறிகிறார், ஆழங்களை அறிகிறார். இந்த இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களிலும் இருக்க கூடாது. இது ஒரே நாளில் வந்து விடாது. சொல்லுகிறது நாள்பட காலங்கள் போக 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 ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டே இருப்பார், இடம் கொடுப்பாரானால், கொடுப்பீர்களானால், வசனத்துக்கும் ஆவியானவருக்கு இடம் கொடுப்பீர்களானால் கர்த்தர் நிச்சயமாக அந்த அனுபவத்திலே நடத்துவார், மகிமையாய் விளங்குவீர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜோமனோம் ஒரு நிமிஷம். கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் அன்பின் தேவனே, நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுகிறீர் ராஜா. உம்முடைய சிந்தையால் எங்களை நிரப்பும் ஐயா. நீர் எவ்வளோ மகிமையானவர், இந்த மகிமையின் தேவன். அந்த மகிமையெல்லாம் விட்டுவிட்டு ஏழ்மை கோலத்தோடு அடிமையின் ரூபம் எடுத்து இந்த உலகத்துக்கு வந்து
அற்ப பாவிகளாக எங்களுக்காக ஜீவனையே கொடுத்தீரையா இயேசுவே. அந்த சீஷருடைய பாதத்தையெல்லாம் கழுவுனீர். எவ்வளவு தாழ்மையுள்ள தேவன் ஆண்டவரே, இதை எங்கள் வாயினால் உச்சரிக்க கூட நாங்கள் தகுதி இல்லை கத்தாவே. இயேசுவே அவ்வளவு மேன்மை நிறைந்த கத்தர் ஆண்டவரே. இயேசுப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்மை போல் எங்களையும் மாற்றும் ஆண்டவரே. அந்த சிந்தையால் எங்களுடைய இருதயத்தை நிரப்பும். இருதயத்துக்குள்ளே இருக்கிற கசப்பு, வைராக்கியம், கோபம், எரிச்சல், பொறாமை, பெருமை இவைகளெல்லாம் எங்களை விட்டு நீக்கிவிடும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சூழ்நிலைகள் வரும்போது, சந்தர்ப்பங்கள் வரும்போது இந்த குணங்களெல்லாம் வெளிப்பட்டு விடுகிறது ஆண்டவரே. அதனால் உம்முடைய நாமம் ஆண்டவரே மகிமை குலைச்சல் அடைகிறது ஆண்டவரே. உம்முடைய ஊழியக்காரர்கள் சந்தோஷப்படத்தக்கதாக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக அந்த கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையால் எங்களுடைய இருதயத்தை நிரப்பும். எங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் நிரப்பும்படியாய் தாழ்மையோடு தருகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபங்களே எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.